வெல்கம் டு லெட்ஸ் கிராக் டீன் எக்ஸாம் அப்படிங்கிற சேனல்ல உங்களை இணைந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்க இணைந்திருக்கிறது அன் அகாடமியோட பிளாட்ஃபார்ம்ல. அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு சின்ன வீடியோ, பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஐ கேரண்டி, நான் கேரண்டி தரேன், குரூப் டூ மற்றும் குரூப் ஒன் ஓட எக்ஸாம்ஸ்ல பரீட்சையில வந்து நீங்க குறைந்தபட்சம் 50 மார்க்குக்கான கேள்விகள் இந்த செக்ஷன்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் ஒரு 25 மார்க், 30 மார்க் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 50 ல இருந்து 25 வட்டான்னு வச்சுக்கோங்களேன், 25 வேணாம் 30 மார்க் வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா இதுல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூனிட் அதுவும் வந்து எல்லாருமே வந்து என்ன படிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இது. என்ன சார் அப்படி முக்கியமானது, அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க இணைந்திருக்கிறது அன் அகாடமியோட லெட்ஸ் கிராக் டீன் எக்ஸாம் அப்படிங்கிற சேனல்ல, அன் அகாடமியோட பிளாட்ஃபார்ம்ல இணைந்திருக்கு. அன் அகாடமி வந்து உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டித் தேர்வுகளை உங்களை தயார் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் இந்த அன் அகாடமி. ஸோ இந்த எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் உங்களை வந்து தயார் செய்யும், சரிங்களா? நீங்க நீட்டா இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், இல்லை பல்வேறு வேறு எந்த போட்டித் தேர்வாக இருக்கட்டும், எல்லா போட்டித் தேர்வுக்கும் உங்களை தயார் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சேனல். இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து மூணு விதமா வந்து நாங்கள் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் சார். ஒன்று வந்து யூடியூப் மாதிரி தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் வந்து இலவசமான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அன் அகாடமியில் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்மே இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து ஆப்பில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இலவசமாக கிளாஸஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படுது. மூன்றாவது முறை நீங்கள் வந்து மூன்றாவது வகை என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு காசு கட்டி நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸஸ் அது நீ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க எடுத்துக்குவோம், எடுத்துக்கிட்டு உங்களை தயார் செய்வோம் போட்டித் தேர்வுக்கு. உங்களை நாங்க வந்து தயார் செய்வோம். அப்படி வந்து நாங்க பண்ணக்கூடிய அந்த மெத்தட், இந்த மூணு மெத்தட் வந்து உங்களுக்கு நாங்க வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த மூணு மெத்தட்ல வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக நான் உங்களுக்கு சித்திக் முகமது சித்திக், என்னோட பேர் MS முகமது சித்திக், என்னோட கோட் MS01. இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அன் அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு கோடு கொடுக்கப்பட்டிருக்கும், அதுல என்னோட கோட் MS01. இந்த கோடு நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் பிஎல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சு நான் கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு மூன்றரை ஆண்டுகளாக ஆகிவிட்டது. நான் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து நான் இப்போ வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன, இந்த மாதிரி வந்து இலவசமாக யூடியூப்ல எடுக்கக்கூடிய வீடியோ இதை நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. இது ஒன்று. இரண்டாவது என்ன, அன் அகாடமியோட ஆப், அன் அகாடமியோட ஆப்பில் நீங்கள் வந்து இலவசமான கிளாஸஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு அவைலபிள். ஸோ எப்படி சார் அதை பார்க்கறது அப்படின்னு நீங்கள் கேட்டங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் வந்து அன் அகாடமியோட ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் செய்யுங்க. டவுன்லோட் செய்த பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போறங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து கோல் அப்படின்னு வந்து கேட்கப்படும். இந்த கோல் அப்படின்னு கேட்கப்படுறதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது உள்ளே போயிட்டு வந்து நீங்கள் ஸ்டேட் பிஎஸ்சி அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டேட் பிஎஸ்சிக்குள்ளே போயிட்டு TNPSC அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும். அதில் MS01 அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ MS01 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட் பார்க்கறதுக்கான அனுமதி கொடுக்கப்படும். இந்த கோடு ரொம்ப முக்கியம். MS01 MS-ன்றது ஒரு பேரை குறிக்குது, 01 அப்படிங்கிறது நீங்கள் முதல் மாணவனாக வரணும் அப்படிங்கிறது குறிக்குது. நீங்கள் முதல் மாணவனுக்கு ஏம் பண்ணாதான் நீங்கள் வந்து கிளியராவது ஆக முடியும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு பெரிய பழமொழி இருக்கு, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஏம் ஃபார் தி ஸ்டார்ஸ், யூ வில் ஹிட் அட்லீஸ்ட் த்ரீ டாப்ஸ். ஸோ நீங்கள் வந்து நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து ஏம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இருக்கிறதுலே வந்து ஹைட்டான மரத்தோட அந்த டாப் கிளையாவது நீங்கள் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்? இது இல்லாமல் சார் அன் அகாடமியில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணுறீங்களே, அது மாதிரி வந்து நீங்கள் அன் அகாடமியில் ஜாயின் செஞ்சு நீங்கள் வந்து படிக்க முடியுமா? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நடத்துவோம், அது மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக அதுவும் அன் அகாடமியோட ஆப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கான வகையும் நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள், சரிங்களா? ஸோ அன் அகாடமியில் உங்களுக்கு
டெய்லி லைஃப் நார்மலா நீங்க வந்து அகாடமியில வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னா என்ன, அது எந்த அகாடமி வேணாலும் இருக்கட்டும், நீங்க டெல்லியில போய் படிச்சாலும் சரி, நீங்க வந்து சென்னையில போய் படிச்சாலும் சரி, எந்த ஒரு அகாடமி எந்த ஊர்ல படிச்சாலும் சரி, எப்படி சார் நடத்துவாங்க? உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க, சார் நாளைக்கு வந்துருங்க 9 to 12 வரைக்கும் இந்த வாத்தியார் இந்த சப்ஜெக்ட் எடுப்பாரு, இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கும், இந்த வாரம் ஃபுல்லா இந்த சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்த வாரம் வேற சப்ஜெக்ட் இருக்கும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல காலையில ஒரு வாத்தியார் எடுப்பாரு, மத்தியானம் ஒரு வாத்தியார், இதே தான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுக்க போகும். அந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு அன் அகாடமியோட ஆப்ல ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு தினசரி டெய்லி லைவ் கிளாஸஸ் எடுக்கப்படும். டெய்லி லைவா தான் இருக்கும், ஸோ லைவ்ல நீங்க இன்ட்ராக்டோட செஷன் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லுவோம், நாங்க பேசுறதுக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம இப்போ ஒரு வாத்தியார்கிட்ட நீங்க எப்படிலாம் அணுகுமுறை உங்களோட இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் அன் அகாடமியோட ஆப்லையும். ஸோ டெய்லி லைவ் கிளாஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரி சார், சிலபஸ் எப்படி சார் நீங்க அணுகுவாங்க, ஸ்ட்ரக்சரா இருக்குமா கோர்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் நடத்துறேன், இப்ப நான் நடத்தக்கூடியதுல வந்து உங்களுக்கு வந்து எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்ச டாப்பிக்கா நான் எடுத்து நடத்த முடியும், ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு இலவசமா கொடுக்கக்கூடிய கிளாஸ், நீங்களும் வந்து பெரிய வந்து நீங்க கேட்கறதுக்கான ஒரு உரிமையும் வந்து உங்களுக்கு வந்து பெருசா இல்லை, பட் நீங்க வந்து நாங்க கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் நீங்க பாக்குறீங்க, பட் அங்க அப்படி கிடையாது, அங்க நீங்க வந்து எங்களுக்கு பே பண்ண போறாங்க, ஒரு ரூபா நீங்க பே பண்ணா கூட நீங்க எங்களுக்கு பே பண்ண உடனே என்ன ஆயிருது அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கோம். அப்ப சிலபஸ் நாங்க ப்ராப்பரா டிஃபைன் பண்ணுவோம், அந்த சிலபஸ்க்கு டீகோடட் சிலபஸ் அப்படின்னு ஒன்னு கொடுப்போம், அந்த டீகோடட் சிலபஸ் படி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கப்படும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். ஸோ அப்படி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும், ஏன்னா நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க, இப்ப நான் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு டீகோடட் சிலபஸ் இது வந்து எத்தனை அகாடமிஸ்ல கொடுக்குறாங்கன்னு பாருங்க, இது வந்து ஆன்லைன்ல ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்ல இருந்து எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, நான் அதை மறக்கவே இல்லை, அவரோட பேரையும் போட்டு தான் கொடுத்துருக்கேன், அருமையான கண்டென்ட் மேக்கர் இன்ஸ்டாகிராம்ல, அவர் ஃபாலோவும் செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக, யாரோட உழைப்பையும் நம்ம திருடக்கூடாது, ஆனா அதே வகையில வந்து அவரை கொண்டு போய் பல்வேறு பேர்ட்டையும் நிறைய பேர்ட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், இதுவும் இலவசமான வீடியோ தான், அவர் போடுவதும் இலவசம் தான், இதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க இலவசமாக பார்க்கக்கூடிய போது அதை அவரோட கண்டென்ட்டா நீங்க பாருங்க, அதே மாதிரி பல்வேறு திருப்பியும் வந்து அவரோட கண்டென்ட்டை போய் நீங்க பார்க்க முடியும், அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்காக தான் அதுல இருந்து நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன், ஒரு 60 தலைவர்கள் தலைவிகளோட பேர்கள், சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து ஒரு 60 தலை சிறந்த நபர்களோட பேர், இந்த 60 பேரை பத்தியும் உங்களுக்கு இருக்கணும். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சில பெருந்தலைவர்களை பத்தி ஒரு 2 page 3 page உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும், எழுத வேண்டிய அவசியம் இருக்கும். பின்னாடி போக போக சிறு தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து எங்கேயாவது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இணைந்து இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கும் போது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டண்டா இருக்கும் இந்த தலைவர்கள் இந்த தலைவிகள் எல்லாமே. ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, இதுதான் டீகோடட் சிலபஸ். சிலபஸ்ல இது கிடையாது சார், ஆனா உங்களுக்கு இது இருக்கும், இது படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இதை உங்க கொண்டு வந்து சேர்க்கணும். இது அன் அகாடமியோட ஆப்ல நீங்க பிளஸ் கோர்சஸ் பண்ணும்போது நான் வாதியாரா இருந்தால் நான் இதை செய்வேன், இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கப்படும், இதுதான் சரியான அணுகுமுறை, இது நான் உங்களுக்கு சொல்றேன். தென் லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ் உங்களுக்கு செய்யும், நிறைய குவஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேள்வி பதில் செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எடுக்கப்படும், இது எல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தென் அன்லிமிட்டெட் ஆக்சஸ் கொடுக்கப்படுது, சரிங்களா? ஸோ அன்லிமிட்டெட் ஆக்சஸ். ஏய் வினீஷ்குமார், ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ரிட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, எந்த மெசேஜ் இருந்தாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஹாய், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ லேட் நைட்டில் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்றது, நான் மிஸ் பண்ண கிளாஸை வந்து நான் போட்டேன், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வினேஷ். ஸோ அன்லிமிட்டெட் ஆக்சஸ், வாட் இஸ் அன்லிமிட்டெட் ஆக்சஸ்? அன்லிமிட்டெட் ஆக்சஸ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கப்படுது. இப்போ எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியுற மாதிரி பாஷையில் அமேசான் பிரைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் மாஸ்டர் படம் பார்க்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறாங்களா? அப்படி கிடையாது, மாஸ்டர் படம் பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, 6 months இருக்கு, இல்லை 1 month இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போய் சூரிய ரிப்போர்ட்டரும் பார்க்கலாம், கரெக்டா? அது இல்லாமல் வேற ஏதாவது பார்க்கணுமா, நீங்கள் வந்து இப்போ திருஷ்யம்னு மலையாளத்தில் வந்துருக்கு, அதை பார்க்கணுமா பாருங்க, வேற எந்த படம் எது வேணாலும் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு, அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி தான் என்னோட வீடியோ பாருங்க, வேற ஒருத்தரோட வீடியோ பாருங்க, எத்தனை பேரோட வீடியோ வேணாலும் பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் வேணாலும் பாருங்க, அதே மாதிரி எத்தனை மணி நேரம் வேணாலும் ஒரு நாளைக்கு பாருங்க, ஒரே வீடியோ எத்தனை தடவை வேணாலும் பாருங்க, உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நீங்க எடுத்து பார்க்கணுமா பாருங்க, ஏன்னா எல்லா வீடியோவும் ரெக்கார்டு செய்யப்படும், அந்த ரெக்கார்டு கண்டென்ட் அவைலபிளா இருக்கும். அப்ப நீங்க ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிருங்க, ஏதோ ஒரு காரணத்தினால வயிற்று வலி, அது இது போட முடியல, இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன், சம் ரீசன், ஏதோ ஒரு ரீசன், கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போறாங்க, சம்திங், நீங்க வந்து ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிருங்க,
என்ன சார் பண்ணுவாங்க, வந்து மறுபடியும் வந்து அந்த கிளாஸுக்கு நீங்க அந்த வாத்தியார் கிட்ட தொங்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா உங்க நண்பர்கிட்ட சார் என்ன சார் நடத்துறாங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி எந்த ஒரு கவலையும் கிடையாது அன் அகாடமியோட ஆப்ல. நீங்க மிஸ் பண்ண அதே கிளாஸ் அதே அப்படியே ரெக்கார்டடா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க அந்த ரெக்கார்ட்ஸ் அந்த வீடியோ எடுத்து பார்க்க வேண்டியதுதான் உங்களுக்கு மிச்சம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடியதான் அன் அகாடமியோட ஆப்ல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ டூ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ பிளஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஹாய் வினேஷ். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து. யூ கெட் டு இன்ட்ராக்ட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் யூர் ஃபேவரட் எஜுகேட்டர். ஃபுல் சிலபஸை வந்து உங்களுக்கு கவர் செய்வாங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரீஸ் தனி காசு, அகாடமிக் தனி காசு இப்படிலாம் கிடையாது. ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்க குரூப் 1 தேர்வுக்கு படிக்கலாம், 4 படிக்கலாம், 2 படிக்கலாம், வேற எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் அதில் படிக்கலாம். ஏன் சொல்ல போனால் நான் வந்து அடிக்கடி என்னோட கிளாஸஸ் சொல்லக்கூடியது இருக்கு. யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ள வந்து நீங்கள் இதில் படிக்கலாம். 40,000 கட்டி நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறதுல இதில் வந்து ஒரு 60% வந்து இதிலே உங்களுக்கு வந்து காமன் தான். குரூப் 1 யூபிஎஸ்சிக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கலாம். இது வந்து உங்களோட ஃபவுண்டேஷனல் பேஸாக வச்சுக்கலாம். நீங்கள் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் இதை வந்து போதும் உங்களுக்கு. இதை விட்டு வெளியில் வர்றப்ப நீங்கள் வந்து ஒரு காலேஜ் முடிச்சு நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது நீங்கள் வந்து அதிகமான காசுக்காக கட்டி நீங்கள் படிக்கலாம். இப்போ இதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அன் அகாடமியோட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. யூ கெட் டு இன்ட்ராக்ட் வித் எஜுகேட்டர். எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறங்க, அதில் வந்து நீங்கள் பாலிட்டியில் வீக்காக இருக்குங்களா, நீங்கள் வந்து ஜியாகிரஃபியில் வீக்காக இருக்குங்களா, எப்படி நீங்கள் வீக்காக இருக்குங்கன்னா எங்களோட கேள்விகளை வைத்தே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏஐ வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்க. புது கோர்சஸ் நிறையா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான மெயின்ஸ் கான கிராஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் 2 தேர்வுக்கு மெயின்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு, அதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 2 தேர்வுக்கு உங்களுக்கு வந்து இலக்கு அப்படிங்கிற பேரில் வந்து உங்களுக்கு வந்து கோர்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் நீங்கள் பேய்டு கோர்சஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 12 மாதங்களுக்கு வெறும் 7,000 ரூபா மட்டுமே. இதில் உங்களுக்கு MS01 அப்படிங்கிற அந்த கோடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கோட் இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். அப்போ 6,300 ரூபா மட்டுமே. இல்லை 2 ஆண்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். 2 இயர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது 8,400 ரூபா மட்டுமே. அங்கேயும் வந்து நீங்கள் MS01 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. அப்போ 7,560 ரூபா மட்டுமே உங்களுக்கு. இந்த 7,560 ரூபா இல்லை உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கான முழு அன்லிமிட்டெட் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து பிப்ரவரி மாதத்தோட 28ஆம் தேதியோட உங்களுக்கு வந்து இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து முடிய போகுது. 5% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு வந்து மாற்ற போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ 10%லேருந்து இனிமேல் டிஸ்கவுண்ட் வந்து வெறும் 5% மட்டுமாக மாற்றப்படும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமான காசு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் 28ஆம் தேதி முன்னாடியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே இஎம்ஐலையும் இதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இஎம்ஐயில் அவைலபிளாக இருக்கனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வட்டி இல்லாத இஎம்ஐயில் கம்மியான தொகைக்கு நீங்கள் பே பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 7,560 ரூபா வந்து நீங்கள் 1 வருஷத்துக்கு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எவ்வளோ அது அதிகபட்சம் 680 ரூபா வருமா, 75 ரூபா 80 ரூபா கிட்டத்தட்ட வரும் மாதம் மாதம் நீங்கள் கட்ட போகிறவங்க 1 வருஷத்துக்கு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு 700 ரூபா வந்து எதுக்காக வேணாலும் நீங்கள் செலவு பண்ணலாம். இது வந்து நீங்கள் செலவு கிடையாது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மறந்துடாது. திஸ் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் ஆம்பிஷனில் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் டெபிட் கார்டோ இல்லை வேறு இஎம்ஐ பஜாஜ் ஃபின்சாப்ல இஎம்ஐ உங்கள் வீட்டில் வந்து டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டியை அவைல் பண்ண முடியும். சரிங்களா? சரி சார், கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள், ஒரு 60 பேர்களோட லிஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இது என்னோட கண்டென்ட் கிடையாது. நான் இது மாதிரி செய்யணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருக்கேன், உங்களுக்கே நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு நண்பரோட இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் டிஎன்பிஎஸ்ஐ பற்றி நிறைய வந்து உங்களுக்கு வந்து போடுவார். ஸோ அவரோட இது வந்து உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். அவரோட அந்த பேரையும் நான் போட்டிருக்கேன், அவரை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ ஃபாலோ செஞ்சு நீங்கள் அவர்கிட்ட வந்து நிறைய நீங்கள் வந்து டிஎன்பிசிக்காக படிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. அது என்னோட பேஜும் கிடையாது, வேற ஒருத்தரோட பேஜ் தான், சரிங்களா? ரைட். ஸோ இதில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் 60 தலைவர்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தலைவர்கள். இந்த 60 தலைவர்களோட லிஸ்ட் இதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னாலே, நான் சொன்ன மாதிரி தான், நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30 மார்க்காவது நீங்க வந்து வாங்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, இதுல தான் இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாருன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது எல்லாமே யூனிட் 8க்கும் யூனிட் 9க்குமான விஷயங்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து உங்களுக்கு இதுதான், சரிங்களா? இருக்கக்கூடியது இதுதான். ஸோ இதுல வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடியது யூனிட் 8 மற்றும் யூனிட் 9க்கான வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படுற இது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து போடப்படுது. சிஎன் அண்ணாதுரை, ஸோ அண்ணா அண்ணாவை பத்தி நீங்க எழுதுனா கண்டிப்பா ஒரு 3 பேஜஸ் ஆகுது உங்களுக்கு. சரி சார், என்னென்ன கண்டென்ட் சார் நாங்க பேசணும், வாட் ஆல் ஷுட் வி லேர்ன் அபவுட் ஈச் இண்டிவிஜுவல், சரியா? அவங்க வந்து எங்க பிறந்தாங்க, எங்க வந்து உங்களுக்கு வந்து இறந்தாங்க, வருஷம் டேட்டு பெருசா முக்கியம் கிடையாது, பட் எந்த ஊருன்றது முக்கியம். ஏன்னா இப்ப வந்து டிஎன்பிசியில் உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா, ஞாபகம் இருக்குன்னா குரூப் 1 தேர்வுல வந்து உங்களுக்கு வந்து இவரை பத்தி கேட்டிருந்தாங்க, ஒரு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பத்தி கேட்டிருந்தாங்க. அப்ப அவர் வந்து வேற எங்கேயோ பிறந்தாங்கன்னு போட்டிருந்தாங்க, அதுல தவறான பதில் வந்து அதான், அவர் பிறந்தது வந்து மெக்கால, அவர் வந்து மெக்கால தான் பிறந்தாரு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து மறந்து அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப நார்மலா எங்க பிறந்தாங்க, பண்ணாதுரை காஞ்சிபுரம் இது வரை தெரியும், ஸோ நார்மலா. அப்புறம் அவர் வந்து எந்தெந்த இயக்கத்துலலாம் வேலை செஞ்சார், எந்தெந்த இயக்கத்தோடெல்லாம் அவர் வந்து இணைந்திருந்தார், எந்தெந்த பத்திரிகைகளை வந்து வேலை செஞ்சார், எந்தெந்த பத்திரிகைகளோட இணைந்திருந்தார், எந்தெந்த பதவியில இணைந்திருந்தார், இது முதலமைச்சராக எப்போ ஆனார், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள், அவரோட சாதனைகள், எந்த சட்டசபைக்கு எப்போ போனார், சட்டசபையில வந்து இது பண்ணாரு, எம்பி ஆயிருக்காரா, எம்பி ஆனாரா, இந்த மாதிரி விஷயங்கள், இது ஒவ்வொரு தலைவரை பத்தியும் வந்து தெளிவா. இப்ப முக்கியமான தலைவர்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்ல போனா வந்து ஒரு 2 பக்கம்ல இருந்து 3 பக்கம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே நம்ம வந்து போக போக இது வந்து குறையும், சரிங்களா? அப்ப எந்தெந்த தலைவர்கள், சிஎன் அண்ணாதுரை, அப்புறம் இவிஆர் அப்படின்னு வந்து சில பேரால வந்து ஈவேரா ஈவேரா அப்படின்னு சில பேரால பேரால வந்து அன்போடு அழைக்கப்படுறாரு, நம்ம பெரியார் அப்படின்னு அழைக்கிறோம் மரியாதையோட, அந்த பெரியார். தென் அயோத்திதாசர், அயோத்திதாசர் அவர்கள், ரெட்டைமலை சீனிவாசன், எம் சி ராஜா, எல்லாம் வந்து உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், உங்களுக்கு வந்து அவங்களுக்காக வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து பாடுபட்ட முக்கியமான தலைவர்கள். அவங்களோட சாதனைகள் என்ன, அவங்க என்ன அசோசியேஷன்ஸோட இன்வால்வ் ஆயிருந்தாங்க, அவங்க என்ன வந்து எதுக்காக போராடி என்ன பெற்று கொடுத்தாங்க இந்த சமூகத்துக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ அயோத்திதாசனாக இருக்கட்டும், ரெட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும், எம் சி ராஜா அவர்களாக இருக்கட்டும், இல்லை நடேசனார், தியாகராயர், பி தியாகராயர், டி எம் நாயர், ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யார், ஜஸ்டிஸ் பார்ட்டியோட இணைந்து இருக்கக்கூடிய ஆட்கள். தென் பனகந்தி ராம ராயனிகர், விஓ சிதம்பரம், சிதம்பரம் பிள்ளை உங்களுக்கு, ஸோ கப்பலோட்டி தமிழன் அவர் உங்களுக்கு, எந்த காலகட்டத்தில் இருந்தாங்கன்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா? யூ ஷுட் பி ஏபிள் டு சே, நீ படிக்கும் போதே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற கண்டெம்பரரிஸ் எல்லாம் வந்து ஒன்னா படிக்கும். இப்போ நீங்க வந்து கண்டெம்பரரி ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களை வந்து ஒன்னா வந்து நீங்க படிக்கும். அப்போ வந்து அந்த நேரத்தில் அந்த ஊர்ல அந்த டைம்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அதோட வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ரிமெம்பர் படிக்க, சரிங்களா? ஸோ இதை வந்து ஈஸியா பார்த்துக்கோங்க. அடுத்தது சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், ஸோ வாஞ்சிநாதன் உங்களுக்கு தெரியும், விவி சுப்பிரமணியன், சுப்பிரமணிய பாரதி, இப்போ சுப்பிரமணிய பாரதியிலேருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து கார்ட்டூனை வந்து முத முதல்ல வந்து தமிழில் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்தவர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது. திருப்பூர் குமரன், ஒடிகாத்த குமரனா, திருப்பூர் குமரன், ஒரே நிமிஷம், just one minute.
ஸோ திருப்பூர் குமரன், கே காமராஜர், இதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஓட தலைவர்கள். பக்தவாச்சலம், தென் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன், எம் கருணாநிதி, ஜெயலலிதா, கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கண்டெம்பரரிக்குள்ளே வரக்கூடாது, அதாவது நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தலைவர்கள். ஸோ இவங்க, ஸோ ஒவ்வொரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து மாறுது. சுதேசி மூமெண்ட் மாறணும், சுதேசி மூமெண்ட்லேருந்து இப்போ நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய தலைவர்களை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது அதுக்கப்புறம் வி ஆர் நெடுஞ்செழியன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நெடுஞ்செழியன், பி எஸ் குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி, இதெல்லாம் சீஃப் மினிஸ்டரா இருந்தவங்க. குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி எல்லாம் வந்து நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்தவங்க. டி பிரகாசம், சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அவர்கள், ராஜி எம் கே காந்தியோட காந்தியின் சம்பந்தி உங்களுக்கு. சுப்பராயலு, பி டி ராஜன், முனுசாமி, ஆர்காட் ராமசாமி, எஸ் சத்யமூர்த்தி, சத்யமூர்த்தி பவன், நம்ம காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது சத்யமூர்த்தி பவன், இவர் பெயரால் உருவாக்கப்பட்டது. தர்மாம்பால், பெண்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள், பெண்கள் இருந்து கேள்விகளும் வந்திருந்துச்சு. தர்மாம்பால், டாக்டர் முத்துலட்சுமி, வெரி வெரி இம்பார்ட்டன்டான இது, தேவதாசி ஆக்டுக்காக வந்து உங்களுக்கு சண்டை போட்டவங்க, அண்ட் உங்களுக்கு வந்து தேவாலயத்தை அபாலிஷனுக்காக பண்ணவங்க, அண்ட் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர். மூவலூர் ராமமிர்தமார், அவங்களோட ஸ்கீம் உங்களுக்கு இருக்கு, எதுக்கு பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கு வந்து எய்டு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், இப்போவும் அவங்க பேரில் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். தென் சத்யவாணி முத்து, இவிஆர் மணியம்மை, நம்மளோட இவங்களோட ஒய்ஃப் இவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாரோட ஒய்ஃப், கடைசி இதில் இவங்களை கல்யாணம் பண்ணது ஒரு காரணமாக வைத்து, இதுவும் ஒரு காரணம் தான், இவங்களை கல்யாணம் பண்ணதும் ஒரு காரணம் தான். திமுக கழகத்திலிருந்து திமுக பிரிந்து கண்ணீர் துளிகளாக உங்களுக்கு வந்து அண்ணாவின் தலைமையில் வந்து அண்ணாவின் தம்பிகள் வந்து எல்லாம் சேர்ந்து கட்சியை விட்டு இதாக இயக்கத்தை விட்டு வெளியில் வந்து கட்சியை ஆரம்பிச்சது. ஆனால் பல முரண்மான இது இருக்குது உங்களுக்கு வந்து, இது மட்டும் கிடையாது, அவங்க வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணுறது மட்டும் கிடையாது ஒரு காரணம், பட் தட் இஸ் ஆல்சோ ரீசன் சரிங்களா. எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசையாக இருந்திருக்கும், அவங்களோட வழி இருக்கும், அவங்க தேர்ந்தெடுத்த வழி தேர்தல் அரசியலில் நின்று வந்து நம்ம வந்து மாற்றங்கள். இது பெரியார் வந்து இப்போ தேர்தல் அரசியலே வந்து புறக்கணித்தவர், அதில் வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியாது, தேர்தல்னு போயிட்டாலே எல்லாம் கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிற வந்து நம்மளோட எண்ணம் மாறிவிடும் அப்படிங்கிறத நம்மளால அதிக உங்களுக்கு வந்து நம்ம பெரியார் சரிங்களா ரைட். அப்புறம் ருக்மணி லக்ஷ்மி பாட்டி, பாத்தி லக்ஷ்மி பதி, தென் கிருஷ்ணம்பாள், ஜெகந்நாதன், வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியாரோட பற்றி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, பாளையக்கார ரிவோல்ட்ஸில் வேலுநாச்சியார் பற்றி படிச்சிருப்பீங்க. சிவகங்கை உங்களுக்கு வந்து எப்படி தாங்க, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, மருது பிரதர்ஸோட கான்ட்ரிபியூஷன், மற்றவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதில் தெரியணும். தென் ருக்மணி தேவி, அன்னை மீனாம்பாள் சிவராஜ், தென் சங்கரலிங்கனார், சிங்காரவேலர், யாக்கூப் ஹசன், சுப்பராயன், ஜோதி வெங்கடாச்சலம், என் கோபாலசாமி, கே சந்தானம், வீரராகவச்சாரி, நீலகண்ட பிரம்மச்சாரி, மனோன்மணியம் சுந்தரர். ஸோ யாரு நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்து, எழுதின மனோன்மணியம் சுந்தரர் தானே எழுதுறாரு. ஐ குட் பி ராங், சி எனக்கு வந்து தமிழ்நாடை பற்றி ஒன்றுமே தெரியாது. சீரியஸாக இவங்க பேர்லாம் வந்து நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணது டிஃபிகல்ட். நான் ஒரு தமிழ் இது ஸ்டேட் சிலபஸில் படிக்கல, நான் சிபிஎஸ்சியில் படித்தேன், அதுவும் இந்த ஊர்லேயே கிடையாது, நான் கல்ஃபில் படித்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து தமிழ்லேயே வந்து போல வந்து தமிழே படிக்க வராது, தமிழே வந்து எழுத படிக்க வந்து வராது. இப்போ தான் வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ட்ரை பண்ணி வந்து கொஞ்சம் படிச்சிருக்கேன். இப்போவும் என்கிட்ட வந்து தமிழில் ஒரு கமெண்ட்ஸ், அதனால தான் என்னோட நண்பர்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு லைன் எழுதுகிற மாதிரி ஒரு தமிழில் ஏதாவது எழுதி கமெண்ட் போடுங்க அப்படின்னா நான் அதை வந்து நான் ரிப்ளை சில டைம் பண்ண மாட்டேன். அதுக்கான காரணம் வந்து நான் அதை உட்காந்து அதை நான் படித்து எழுத்து கூட்டி நான் அதை படித்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறங்காட்டி வந்து செஷனே முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னை வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது நான் என்னோடய வீடியோஸ் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொல்லக்கூடிய கருத்து ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் சும்மா மெமரியில் வந்து ஐ ட்ரை டு டெல் இட் அவுட் செக். தென் திருவேகா, பாரதிதாசன், கண்ணதாசன்,
யுவி சுவாமிநாதர், சிடபிள்யூ தாமோதர் நார், தாமோதர் நார், படித்திமர் கலைஞர், மறைமலை அடிகள், மறைமலை அடிகள், ஜோசப் ஜார்ஜ், ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள். ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ராபப்ளி லிட்ரேச்சருக்காக வந்து உங்களுக்கு வந்து பாடுபட்டவர்கள், தமிழுக்காக வந்து பாடுபட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா தலைவர்களும் இருக்காங்க, பொலிட்டிக்கலி பொலிட்டிக்கல் பர்சன் இருக்காங்க, சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இருக்காங்க, தென் உங்களுக்கு வந்து சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக சண்டை கஷ்டப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க, தென் ஃப்ரீடம் மூமெண்ட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்தாங்க, தென் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, லிட்ரரி ஜெயின்ஸ் இருக்காங்க, லிட்ரரி கான்ட்ரிபியூட்டர்ஸ், ஸோ கல்ச்சர் தமிழுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணவங்க இவங்கெல்லாம், ஸோ அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இருக்காங்க. தென் லேடி பெண்கள் தலைவர்கள், ஸோ பொதுவாக வந்து இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய லேடி தலைவர்கள். ஸோ இது எல்லா டைப்பான பீப்புளும் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு 60 பேர்கள் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. சி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த 60 பேர், இதில் வந்து பல பேர் வந்து எனக்கும் தெரியாது, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றது தெரியாது சத்தியமாக. இப்போ பாருங்கள், உங்களுக்கு படித்துமார் கலைஞர் வந்து யாருன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்களுக்கு மற்றவங்களையாவது கொஞ்சம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சி டபிள்யூ தாமோதர் நார் யாருன்றது, அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றது எனக்கு தெரியாது. ஜார்ஜ் ஜோசப் எனக்கு தெரியாது, சரிங்களா. ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள் எனக்கு தெரியாது. ராமலிங்க அடிகளாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரிங்களா. இது இல்லாமையும் நிறைய பேர் இருக்காங்க, இது இல்லாமையும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு கேஏபி விஸ்வநாதன் இருக்காரு, தம் திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் இப்போ தெரியும், கேஏபி விஸ்வநாதன். இதோட ஒரு ஆள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆட்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கும், சரிங்களா. இது மாதிரி வந்து முக்கியமான ஆட்கள், இந்த 60 பேர் வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. இதை பற்றி நீங்கள் எழுதுங்க. இப்போ சில பேரை பற்றிலாம் ரொம்பலாம் வராது, அரை பேஜ் வரும், ஒரு 4 பாயிண்ட் வரும் போதும். இந்த 4 பாயிண்ட்டையாவது எழுதுங்க. இந்த 60 பேரை நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைல் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டுங்க. அப்பப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பினாங்கன்னா கூட எக்ஸாமுக்கு முன்னாடி மனப்பாடம் ஆயிரும் மனசில். நீங்களே மறக்கணும்னு நினச்சா கூட மறக்க முடியாது உங்களுக்கு, சரிங்களா. ஆனால் உங்களுக்கு ஒரு 20 மார்க்லேருந்து ஒரு 40 மார்க்குக்கு உங்களுக்கு ஹெல்ப் செய்யும், எங்கேயாவது ஒரு இடத்துல உதவி செய்யும். குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அல்வா மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறது வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தம்பிகளா, தம்பிகளா, தங்கச்சிகளா, எல்லாருமே. இதே மாதிரி யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சென்ட்ரல் இது இதே இதுலேயே இந்த மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களும் வந்து நீங்கள் இதில் சென்ட்ரல் கவர்மெண்டோட தலைவர்கள் யாருமே இல்லை. நீங்கள் அதையும் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சிலபஸ்லேயே அந்த பேரெல்லாம் கூட கொடுத்துருப்போம். இந்த நேருவா இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இவர் இப்போ நிறைய கேள்வி, 2-3 கேள்வி வந்த நம்மளோட அப்துல் கலாம் ஆசாதாக இருக்கட்டும். ஸோ இவங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நான் ஸ்டேட்டுக்காக சொல்லியிருக்கேன், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 சொல்லியிருக்கேன். இது இல்லாமையும் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும் போது சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்து பாருங்கள், அதில் சில தலைவர்களோட பேர் கொடுத்துருக்கும், அதெல்லாம் வந்து சென்ட்ரலோட தலைவர், அந்த தலைவர்களோட பேரும் உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ இதில் நோ காம்ப்ரமைஸ், இதை கண்டிப்பாக படிங்க, உங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறந்தே விடாதுங்க. இட் வில் பி அப்சல்யூட்லி ஹெல்ப்ஃபுல். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், சரிங்களா. ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வழி, ஓகே. ஸோ ப்ளீஸ் டூ ரீட் ஆல் தி 60 பீப்புள், அவங்களை பற்றியெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதுங்க. என்னோடய பேர் முகமது சித்திக், நான் பி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து இப்போ கல்ஃபில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து இங்கே இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்லைடு பேச வேண்டியது இது பேசிட்டு பார்த்துருக்கேன். அன் அகாடமியோட ஆப்பில் இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா தயவு கூர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆரம்பிச்சவங்களுக்குலாம் 1000 ஃபாலோவர் இருக்காங்க, அதனால் ப்ளஸ் கோர்ஸில் இருக்கவங்க, அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ வந்து சேருது. சரி, நம்மளுக்கு வந்து இப்போ தான் 202 வந்துருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், டெடிக்கேஷன் முடிஞ்சால் கொடுங்க. உங்களுக்கு நான் நடத்துறது பிடிச்சிருந்தா என்னோடய பல்வேறு வீடியோஸ்னால நீங்கள் வந்து பயனடைஞ்சிருந்தங்க அப்படின்னா கொடுங்க. அடுத்தது லைக் பண்ணுங்கள் வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட இதுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன் அகாடமியோட ஆப்லேயும் வந்து நான் பல்வேறு கிளாஸஸ் எடுப்பேன், நிறையா வந்து இங்கே இருக்கக்கூடிய கிளாஸஸ் அங்கேயும் எடுப்பேன். ஸோ ப்ளீஸ் டூ மேக் யூஸ் ஆஃப் இட். இக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அன் அகாடமியோட ஆப்பில் சமச்சீர் கல்வி புக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் எடுக்கணும், சரிங்களா. அந்த கிளாஸஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் ப்ளீஸ் டூ.
பாருங்க சரிங்களா ரைட். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இது எக்ஸலண்டான டைம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு 6300, 2 வருஷத்துக்கு வந்து 7560. இது எல்லாமே 10% டிஸ்கவுண்ட். இந்த பேர் கொண்ட கோட் MS01 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை 5% மாற்ற போறாங்க ரொம்ப ரொம்ப விரைவில். அதனால வந்து அது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும், அதை தவறி விட்டுறாதுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து மார்க் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ அன் அகாடமி வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னை எப்படி அன் அகாடமியோட ஆப்பில் ஃபாலோ பண்ணணுன்றது லிங்க்கும் இருக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து எங்கள் லெட்ஸ் கிராக் டீன் எக்ஸாம் சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.